வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் வாழு, இது உங்கள் அபிமான வாழு டிவி நாட்டு நடப்பு நிகழ்ச்சி. வாழ்க்கையை தேடி நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இங்க ஒரு சின்ன அதிசயம் என்ன அப்படின்னா, புத்தகத்துக்காக ஓடின மக்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? சென்னையில புத்தகத்துக்காக ஒரு கூட்டமே ஓடி இருக்குங்க. சென்னை புத்தக கண்காட்சிக்காக சென்னை வாசி என்ற முழக்கத்தோடு சென்னை பெசன்ட் நகர் பீச்சில் மினி மேரத்தான் நடைபெற்றது. அதில் சென்னை மக்களை நிறைய பேர் ஓடியிருக்காங்க. அதில் உங்கள் அபிமான வாழும் ஓடி இருக்கிறாரு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த மினி மேரத்தான் ஓட்டத்தை காவல்துறை அதிகாரி ஏ.கே. விஸ்வநாதன் ஐபிஎஸ் அவர்கள் தொடங்கி வைத்தார். தொடக்க உரையாக அவர் சில நல்ல விஷயங்களை சொன்னார், அதை செவிமடுத்து கேளுங்கள். ரீடிங் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வந்து சீயிங் ஜென்ரேஷனாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்ம நிறையா வீடியோ பார்க்கறதுக்கான வசதி இருக்கிறது. இருந்தாலும் படிப்பது மிகவும் அவசியம். இதில் வந்து நம்ம ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய நாலேஜ் அதை வந்து நம்ம அதிகப்படுத்திக் கொள்வதற்காக, பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கிறது, நம்ம படிக்கும் பழக்கம் குறைந்து வருகிறது அல்லது ஏறக்குறைய நின்று போய்விட்டது என்ற சூழ்நிலை ஏன் நல்லதில்லை அப்படின்றால், நம்ம பலருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. நாம் என்ன செய்தாலும் ஒரு கடன் வாங்கும்போது நம்ம அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம சைன் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு சொத்து வாங்கும்போது அந்த டாக்குமெண்ட்டை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எத்தனை பேர் நம்ம படிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். ஒரு அட்வொகேட் ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம அதை படிக்கிறோமா? அதே மாதிரி இந்த கடன் வாங்கும்போதும் மற்ற அக்ரிமெண்ட் அந்த மாதிரி இருக்கிற ஈவன் இன்ஸ்டால்மெண்ட்டில் பொருள் வாங்கும்போதும் நிறைய அக்ரிமெண்ட்டு நம்ம செய்ய வேண்டியிருக்கு, கையெழுத்து போட வேண்டியிருக்கு. எத்தனை பேர் படிச்சுட்டு போகிறோம்? பல விதங்களில் வந்து அது படிக்க வேண்டியது மிக அவசியம். ஆகவே அந்த அவசியத்தை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை தொடங்கி வைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பிற்கும் பாசத்துக்குரிய காவல்துறை உயர் அதிகாரி விஸ்வநாதன் அவர்கள் இந்த பச்சை கொடியை அசைத்து அவர்கள் இதை தொடங்குவார்கள். இந்த ஓட்ட மக்கள் எல்லாத்தையும் வித்தியாசமானது. நீங்கள் ஓடப்போகும்போது இந்த சென்னை நகரத்தை படிக்க வைக்க வேண்டும் என்கின்ற உயர் நோக்கத்திற்கு இதை நினைத்துக் கொண்டு ஓடுதல் என்பதை நாங்கள் ஐயா அவர்களை கொடியசைத்து தொடங்கி வைக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பபாசி ஏற்பாடு செஞ்சிருந்தது. இது ஒன்றும் ஓட்ட போட்டி கிடையாது. மக்கள்கிட்ட வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தணும், வாசிப்பு பழக்கம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை புத்தக காட்சியை முன்னிட்டு இந்த மினி மேரத்தான் ஓட்டத்தை பபாசி ஏற்பாடு பண்ணியிருந்தது. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. முன்னமே பதிவு பண்ண சொல்லியிருந்தாங்க. பதிவு பண்ணிய அத்தனை பேருக்கும் அழகான டீஷர்ட்டும் தொப்பியும் கொடுத்துருந்தாங்க. கூட்டம் கட்டுக்கடங்காமல் வரவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சிலருக்கு தொப்பியும் ஒரு சிலருக்கு டீஷர்ட்டும் கொடுத்தாங்க. அதாவது பதிவு செய்யாத மக்களுக்கு இதை கொடுத்தாங்க, பதிவு செய்தவர்களுக்கு இரண்டுமே கொடுத்தாங்க. பெசன் நகர் பீச்சில் நடைபாதை பயிற்சி எடுக்கின்ற ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவ்வளோ தூரம் ஓடிட்டு வரணும் அப்படிங்கிறதான் அவங்க கொடுத்துருந்த டாஸ்க்கு. ஓடனா ஓடலாம், நடந்தும் போகலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓடிட்டு வரக்கூடிய மக்களுக்கு உதவிகரமாக காவல்துறையும் இருந்தது. அவங்களுக்கு கண்டிப்பாக வாழு டிவியின் சார்பாக நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். 800லேருந்து 1000 பேர் திரண்டிருப்பாங்க. ரொம்ப அழகாக சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க முதற்கொண்டு ஓடினாங்க. பெண்களும் ஓடியதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா வாசிப்பு வாசிப்பு வாசிப்பு, புத்தகங்களை வாசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது அவங்களோட குழந்தைங்களுக்கு அவங்க ஏற்படுத்தியது ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது, வரவேற்கக்கூடியதாகவும் இருந்தது.
இந்த நிகழ்ச்சிக்கு நானும் எனது இரு மகன்களும் சென்றிருந்தோம். ஏன்னா என் குழந்தைகளை நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவர்களுக்கும் அந்த பழக்கம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக. நடிகர் சூர்யாவோட அகரம் ஃபவுண்டேஷனோட மாணவ செல்வங்கள் கலை நிகழ்ச்சியும் நடத்திட்டு இருந்தாங்க. அதில் நாங்கள் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வரும்போது அந்த பெசன் நகர் கடற்கரை ஓரத்தில் மனித கூட்டம் எப்படி நாங்கள் மினி மேரத்தான் ஓடினோமோ அதுபோல் அங்கிருந்த புறாக்கள் கூட்டமும் ஒரு மினி மேரத்தான் ஓடியதை போல அழகாக பறந்து சென்ற காட்சி என்னை ரொம்ப கவர்ந்தது. அதை உங்களுக்காக ஸ்லோ மோஷனில் படம் பிடிச்சிருக்கிறேன், பார்த்து ரசிங்க. புத்தகங்களை வாசியுங்கள், உங்கள் அறிவை விரிவடைய செய்யுங்கள். மீண்டும் வேறொரு சுவாரஸ்யமான நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு வாலு.